விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் ஒரே தெருவில் இரண்டு வீட்டில் 30 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செஞ்சியில் உள்ள சையத் உசேன் தெருவில் வசிப்பவர் முகமது அஸ்லாம். மசூதியில் மேதிலால் வேலை பார்த்து வரும் இவர் தனது மகளின் திருமணத்திற்காக 20 பவுன் நகையை சேர்த்துள்ளார். இந்நிலையில் மர்ம நபர்கள் 20 பவுன் நகையை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இதேபோல் அதே தெருவில் வசிக்கும் சம்பத் என்பவரது வீட்டிலும் 10 பவுன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.